எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருங்க. இப்போ அப்படியே எதுவுமே பண்ணாமல் கமெண்ட் பாக்ஸில் இப்போ நீங்கள் எங்கே இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் பார்த்தவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இந்த மாதிரி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாட்டியாச்சும் பாத்ரூம் ஓஃபன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ண ஆள் இருந்துச்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அப்படி ஒரு ஆள் இதுவரைக்கும் என் கண்ணில் மாட்டலை. ஏன் பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன தான் நடக்கும், இல்லை ஏன் பாத்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இனிமேல் நம்ம அதை எப்படி நிறுத்தணும். ஸோ இதை பற்றி தான் இதோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது டே 3 ஆஃப் 9 டே சேலஞ்ச். நான் விஜேஷ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாத்ரூமில் ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாத்ரூமில் ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ யோசித்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இடம் இதாக தான் இருக்கும். எந்த இடத்துல நிறைய கிருமிகள் உருவாகுது? கண்டிப்பாக பாத்ரூமாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே தான் நம்மளோட கழிவுகள்லாம் போகுது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பாத்ரூமில் ஒரு 20 கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் அது 100 மடங்காக இன்க்ரீஸ் ஆகுமா உங்களோட பாத்ரூமில். அப்போ பார்த்துக்கோங்க பாத்ரூமில் எவ்வளோ கிருமிகள் இருக்குன்ட்டு. நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், டெய்லியும் க்ளீன் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் க்ளீன் பண்ணுங்கள். டெட்டால் பண்ணுறது சொல்கிற மாதிரி 99.9% தான் கிருமியை கொல்ல முடியும். அந்த 1% தப்பிச்சா கூட அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அது 100 மடங்காக மாறிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் பாத்ரூமில் கிருமிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி மொபைல் ஃபோனை பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வருது? சரி, இப்போ மொபைல் ஃபோனை ஏன் பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது? சரி ஓகே, பாத்ரூமில் வந்து நிறைய கிருமி விடக்கூடாது, ஏன் நம்ம போயிட்டு வரோம், நம்ம மேலே கிருமி ஒட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போயிட்டு வரோம் சரிங்களா. நம்ம மோஸ்ட்லி தொடர எல்லாத்தையுமே கையில் தான் தொடுவோம், அந்த கையை நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். பட் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கையை தான் வந்து பார்த்திங்கன்னா சோப் போட்டோ ஹேண்ட் சானிடைசர் போட்டோ கழுவுமே தவிர மொபைல் ஃபோனை கழுவ மாட்டோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுனா, அந்த கிருமிகள்லாம் மொபைல் ஃபோனில் ஏறிச்சுன்னா இந்த நீங்கள் டெம்பர் கிளாஸ் கேஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த ஓரத்தில். இந்த அழுக்கில் என்ன ஆகுனா அந்த கிருமிகள் போய் தங்கிடும். அது மட்டும் இல்லாமல் கிருமிகள் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தங்கினா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் அதனால 28 நாள் தங்க முடியுமா? அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்துட்டு திரும்பி மொபைல் ஃபோன் உங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் போகிறோம், அந்த கையை நீங்கள் கண்ணில் வச்சிங்கன்னா கண்ணில் மூக்கில் வாயிலன்ட்டு எல்லா இடத்துலையுமே கிருமி வர ஆரம்பிச்சிடும் ரொம்பவே வேகமாக. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல முக்கியமாக பிரச்சனை வரும், அதாவது மெயின் பார்ட்டில், அதாவது சிறுநீர் வாய் தொற்று, அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி, ஃபுட் பாய்சன், சரும நோய் தொற்று, இந்த மாதிரி நிறைய தொட்டா பரவுகிற டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் உட்காந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. அது என்னன்னு தெரியல, அங்கே போனால் அவங்களுக்கு ஒரே சீரியஸான கண்டென்ட்ஸாக வருதா, இல்லை அங்கே போனால் தான் வந்து ஒரு நல்ல மெசேஜஸாக வருதான்ட்டு தெரில, அங்கே தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சராசரியாக ஒரு மனுஷன் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வேண்டிய ரெஸ்ட் ரூமில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உட்காரும்போது அந்த டாய்லெட் சீட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெஷருக்கு ஆகலாகுது ஓகேவா, கிராவிட்டினால். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட், ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால பிளட் கிளாட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளட் கிளாட் உருவாச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல எனக்கு வரமாட்டேங்குது ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டு அழுத்துவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்னும் அழுத்தும் போது அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாகி ஹேமராய்ட்ஸ் அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் கிளாட் வந்து மொத்தமாக உருவாயிடும். உங்களோட பட்டில் இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து ஒரு கிளாட் ஆகி பல்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு தன்மை அதிகமாக இருந்தோம், அடிக்கடி வந்ததுனா உங்களுக்கு ரெஸ்ட் ரூமில் ரத்தம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டெஃபிலோ கோக்கஸ் ஆரஸ், அது மட்டும் இல்லாமல் சால்மோனெல்லா அப்படின்ட்டு நம்ம உயிருக்கு பாதிப்பு தர நிறைய கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தான் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் மொபைல் ஃபோனை பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நீங்கள் வந்து பாத்ரூம் போனால் ஃபோனை எடுத்துகிட்டு தான் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் தடுக்கலாம்? இப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க, நான் வந்து பாத்ரூமில் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணியே ஆவேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது.
அது என்னன்னா, நீங்க எப்படி பாத்ரூம் போயிட்டு வந்ததோ உங்க கையை ஹேண்ட் வாஷோ சோப்பை போட்டு கழுவுறீங்களோ, அந்த மாதிரி உங்க மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் விற்கிறாங்க, ஐபி சொல்யூஷன், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஐபி சொல்யூஷனாக என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஐபி சொல்யூஷன் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மொபைல் டெம்பர் கிளாஸ் போடுற கடையில், இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே அடித்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டெம்பர் கிளாஸ் ஓட்டுவாங்க. அது ஏன்னா எந்த ஒரு எக்ஸஸ் டஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிடும். சரி ஓகே, இந்த மாதிரி இது இருக்கே, அப்போ நான் இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன, உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டே வருவீங்க. ஆமாம், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான், ஆனால் அதுவும் ஒரு ஹேண்ட் சானிடைசர் மாதிரி தான். ஹேண்ட் சானிடைசரில் 70% பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் 70% பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் தான் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன தான் தொலைச்சாலும் சில ஆல்கஹால் அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன்லேயோ இல்லை மொபைல் பேக்லேயோ எல்லாம் சொட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் ஹீட் ஆகும், கொஞ்சமாச்சு ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது இந்த ஆல்கஹால் சொல்யூஷன் என்ன பண்ணோன்னா, உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்க க்ளூஸை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணும். க்ளூஸ், கம்மு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லூஸ் பண்ணும். இந்த ஐசோப்ரோபைல் மொயின் இதை வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறது இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதுக்கடுத்து யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு தெரியாமல் மலையிலையோ இல்லை எங்கேனாச்சும் தண்ணி பட்டி ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம் கொடுக்கற வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஆல்கஹாலே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் டெய்லியும் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த 90 டே சேலஞ்சோட தேர்ட் வீடியோ. இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ஏன்னா மொபைல் ஃபோனை பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ இனிமேல் மொபைல் ஃபோனை பாத்ரூம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும், நீங்களும் கம்மி பண்ணிடுங்க. அண்ட் இது நான் உஜேஷ், இது உங்கள் 10th கொட்டாய்.